பத்து செகண்ட் எட்டு செகண்ட் மட்டும் ஒருத்தர் பேச மாட்டாங்க. அப்போ முழு ஆடியோ வெளியீடு, அவர் ஓப்பனாக பேசலை, எங்கே போய் பேசணும் அப்படின்றது. இருந்தாலும் அவர் கூட்டத்தில் பேசியதில் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அதில் அழகாக ஷார்ப்பாக இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் 30,000 கோடி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும், எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு சிரிச்ச முகமாக அப்படியே பொம்மை மாதிரி நடந்து போயிட்டு எல்லா ஆட்டையெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்க. கடைசியில் இலையும் பிடிங்கிட்டாங்க. அவர் காட்ட வேண்டிய பலத்தை காட்ட வேண்டிய இடத்துல அவர் தான் இப்போ முதலமைச்சராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர். அப்படி அதிகாரத்தில் வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து பணம் செலவு பண்ணாமல் இதில் சசிகலா அவர்களுடைய பின்புலம் இருக்குது. அதற்கப்புறம் தான் ஓபிஎஸ்ஸுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அவர்கள் தரப்பில் இருந்தான் செலவு செய்திருக்கிறார்கள், இல்லைன்னா ஓபிஎஸ் அடுத்தவர்கள் டீ கூட வாங்கி தர மாட்டார் அப்படின்றது அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்குது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஓபிஎஸ் இப்படி ஒரு மாநாடு செலவு அப்படின்லாம் பண்ணிட மாட்டார் அவர் கை காசை எடுத்து அப்படின்றது தான் அவருடைய கட்சிக்காரர்களே சொல்லக்கூடியதாக இருக்குது. அவருடைய பேக்கப்பில் தான் இவ்வளோ துணிச்சலாக ஒருமையிலலாம் ஓபிஎஸ் இது வரைக்கும் யாரையா பேசியிருக்காரா, பேசிக்கவே மாட்டார். நீ பதில் சொல்கிறதுக்கு திராணி கிடையாது. இந்த 12 மணி நேர வேலை, அந்த சட்ட மசோதாவை, அந்த சாப்டர் முடிஞ்சுது, பட் இப்போ இந்த கேள்விக்காக, இந்த பதிலுக்காக அதை சொல்கிறேன். அந்த மசோதா வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அதில் பாருங்கள், பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் முனைப்போடு செயல்படும் இந்த அரசு ஒரு சட்ட முன்வடிவை எந்த அளவு உறுதியுடன் கொண்டு வருகிறதோ, அது குறித்து மக்களிடம் ஏதேனும் மாற்று கருத்துக்கள் வரப்பெற்றால் அவற்றை சீர்தூக்கி ஆராய்ந்து அவற்றுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நடந்து கொள்வதிலும் அதே அளவு உறுதி காணப்பட வேண்டும் அப்படின்னு. அப்ப இத சொல்றவங்க மதுக்கு எதிராகவும் பலர் போராடுறாங்க, பல லட்சக்கணக்கானவர் போராடுறாங்க. ஒரு எங்கேயுமா போராடுறாங்க, நான் பார்த்ததே இல்லையே. இங்க 100,000 பேர் எங்கேயுமா போறாங்க, ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையில 20 பேர் போராட பண்ணிருப்பாங்க, கதவை தூக்கி இந்த பக்கமா வச்சிருவாங்க, அவ்வளவுதான், அன்னைக்கு கூட போயிருவாங்க. சரி சார், மக்களுக்கு எதிராக இந்த செயல்பாடும் செய்ய மாட்டோம்ன்றாங்களே. அது மக்களுக்கு எதிரான செயல்பாடு. இப்ப நீங்க வந்து ஹைவேல கடை இருக்க கூடாதுன்னாங்க, அந்த கதவை இங்கிட்டு செவரை போட்டு அடிச்சுட்டு அந்த பக்கம் ஓபன் பண்ணிட்டாங்க. கடந்த காலத்துல படிப்படியாக நாங்கள் மக்கள் பேசாம போயிட்டாங்க. ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுக்கடைகளின் நேரங்கள் குறைக்கப்படும். நாங்க என்ன குறைச்சிட்டாங்கல்ல, 12 மணிக்கு தானே ஓபன். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். நாங்க என்ன குறைச்சிருக்கோம், குறைச்சிட்டே இருக்காங்கம்மா. நீங்க அதுல அவங்களோட டேட்டால போய் பாருங்க, எவ்வளவு திமுக ஆட்சிக்கு வந்து அதுக்காக நீங்க இப்ப 500 கடையெல்லாம் குறைக்கல. சரி, 500 கடைனாலும் குறைச்சிருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பட்ஜெட் நீங்க வந்து குறுகிய பார்வையில இந்த பேச்சை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணணும். இதனால பெட்ரோல் வேஸ்ட்டு, குடும்பத்துக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் ஒரு இதை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுமே தவிர, சும்மா கடையாடைன்னா நான் அடைக்கிறேன்னு சொல்லி இந்த பக்கம் செவரை வச்சுட்டு அந்த பக்கம் வச்சுருவேன், உடனே நீங்கள் போயிடுவீங்க. அதாவது இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம், ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்தில் வந்து ஒரு 1.5 டன் வெயிட் ஏற்றிடுவாங்களாம். ஏன்னா இப்போயும் ராஜஸ்தானில் ஒட்டகம் இப்படி காலை வச்சு படுத்துருக்கோம், ஒரு 1.5 டன் வெயிட் ஏற்றிட்டு ஒரு மண் மூட்டை அங்கே இருக்கிற மண்ணே எடுத்து ஒரு துணியில் சுற்றி வச்சுருவாங்களாம். மேலே ஒரு 1.5 டன் 2 டன் வெயிட்டு ஏற்றிட்டு ஹோஹன் குத்துவானா, அந்த ஒட்டகம் எந்திரிக்கவே தெரியாதான், இவ்வளோ இதை ஏற்றி வச்சுட்டு என்னை எந்திரிக்க சொல்கிறியா அப்படின்னு. திருப்பி வேணே 2 டைம் குத்துவானா, அது எந்திரிக்காதான், அடம் பிடிக்குமா. உடனே என்ன பண்ணால் அது கண்ணில் பார்க்குற மாதிரி இந்த மண் மூட்டையை அது கண்ணு முன்னாடி போடுவானா, மேலேருந்து டொப்புன்னு போட்டோடனே பத்தியா நம்ம அடம் பிடிச்சோம் சொன்னதை கேட்டானே எந்திரிச்சு ஓடாது. அதே 2 டன் வெயிட்டில் 1 பைசா இது கூட குறைஞ்சிருக்காது. அதே முட்டாள் ஒட்டகம் என்ன பண்ணுன்னா உட்காந்துருக்கும் போது 2 டன் ஏற்றிக்கிட்டு அடம் பிடித்து அவன் மண் மூட்டையை கண்ணு முன்னாடி போட்டோடனே நம்ம சொன்னோடனே எல்லாத்தையும் இறக்கிட்டான்னு சொல்லி எந்திரிச்சு ஓடுமா. இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் இப்படித்தான் மக்கள் பெரும்பாலும் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, இவர்கள் வந்து என்னென்னா தாஸ்மாக கடையாரன்னு போராட்டம் பண்ணுவேன், இந்த பக்கம் விட்டுட்டு அடுத்த சந்தில் ஓப்பன் பண்ணிடலாம், ஒன்றுமே அதை பற்றி அடுத்த சந்தில் ஓப்பன் பண்ணால் என்ன நன்மை தீமைன்றதை பற்றி இவனுக்கு தெரியாது. இன்றைக்கி இறங்கிட்டோம், 10 பேர் போராடுறான், 10 பொம்பளைங்க போகிறோம், சரி அப்போ டாஸ்மாக் கடையை அரைக்கி சொல்லி போராட்டம் பண்ணி அந்த பகுதியில் டாஸ்மாக் கடையை அடைத்திருக்காருல்ல, அதை நீங்கள் ஒரு சர்வே பண்ணி பாருங்கள், எல்லாம் எல்லாமே மாறிடுச்சா அப்படிலாம் கிடையாது. மக்கள் வந்து எதையா ஒன்று நோக்கி ஒரு பக்கமாக ஓடுவாங்க, ஓடிட்டு அதில் நன்மை தீமைகளை பார்க்காம பண்ண வரைக்கும் பாதிப்பு அவர்களுக்கு தான் வரும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக காலத்தில் தமிழக தற்போதைய தமிழக முதலமைச்சர் குடும்பத்தோடு கருப்பு கொடி காட்டி மதுகளை ஒழிக்கணும்னு போராடினார். இன்றைக்கு அவர் ஆட்சியில் இருக்கார், மது டாஸ்மாக் வந்து டார்கெட் கொடுக்குறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாஸ்மாக் வந்து பாராட்டு சான்றிதழ் அனுப்பியிருக்காங்கன்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதிமுக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜகன்னு பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு பொதுவான பார்வையில் சில விஷயத்தை பார்க்கணும். இப்போ பாஜகக்காரன் வந்து டாஸ்மாக் கடையை மூடு, பிராந்தி கடையை திறக்காதே அப்படின்னு சொல்கிறான்ல, டே ஓ நீ ஆள்ற மாநிலத்தில் கடை இருக்கா இல்லையான்றதா பண்ணி தான் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ணணும். நீங்கள் ஒன்றே என்ன பண்ணுவான், இவன் ஏதோ தேவதூதன் நம்மளை வந்து காப்பாற்ற வந்தான்ட்டு அவன் பின்னாடியே ஓடுவீங்க, பாஜகக்காரன் பின்னாடி போயிட்டு திமுக எடுத்து போராட்டம் பண்ணுவீங்க. அடுத்து அவன் ஆட்சிக்கு வருவான், அவன் வந்தாலும் கடை இருக்கும், திமுக போராட்டம் பண்ணுவோம், அவர்கள் கூட போய் நீங்கள் பாஜக எடுத்து போராடுவீங்க.
இல்லை அதிகமாக எடுத்து போராடுவீங்க, நீங்கள் வந்துடுவீங்க, கடைசியில் நீ நானும் ஒன்றுன்னு எல்லாரும் அவங்க சேர்ந்துருவாங்க. இவன் ஓ வாயில் மண்ணுன்னு மக்கள் வாயில் விழுந்து நீங்கள் வந்து இதை வந்து இவர் சொல்கிறாரு அந்த அதிமுக காலத்தில் இப்படி எல்லாமே ஒன்று தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அந்த அரசியல் கட்சிகளை கொள்கைகளையும் ஒரு தீவிரமாக சில இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. சில ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது, அதை சிறப்பாக செய்பவர்களை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி தான் இது பண்ணுறது. தவறுகள் எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான், ஆனால் அதை திருத்தி கொண்டு உடனே வந்து வாபஸ் வாங்கிட்டார்ல, அது வந்து நம்ம நிச்சயமாக. ஏன்னா மனிதன் வந்து ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய அறிவும் சிந்தனையும் மாறிக்கொண்டே இருக்கான். அவன் தான் வந்து ஒரு சிறந்த மனிதனாக ஒரு அறிவாளியாக இருக்க முடியும். நீங்கள் ஒரே சிந்தனையில் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கதே 10 நாள் அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முட்டாளாவோ சைக்கோவாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் மாற்றம் தான் மாறாதது அப்படின்றாங்கல்ல, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் முந்தா நாள் போட்ட ஸ்டாலின் இன்றைக்கி மாற்றிட்டாரா? சந்தோஷம். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசியதாக ஒரு ஆடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிட்டுருக்கு. இதோட உண்மை தன்மையை ஆராயணும், இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், அவர் அதில் ஒரு பேசியிருக்கிற விஷயம் ஒரு மிக பெரும் அதிர்வலை ஏற்படுத்திக்க ஒரு குற்றச்சாட்டே இருக்குது அதில். ஏன்னா அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து 30,000 கோடிக்கு மேல் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் அப்படின்னு. இதை எப்படி எடுத்துக்கிறது, இதன் உண்மைத்தன்மை என்னன்னா, ஒரு லைன் போடுங்களேன், ஒரு சின்ன லைன், நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என அவர் கூறியிருக்கிறார், அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, நான் எப்போதும் அப்படி பேசியதில்லை. அது இது ஒரு ஒரு லைன். நான் முதல் என்ன லைனுக்கு, நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன், அதுவரை கட் பண்ணிட்டீங்கன்னா இவன் தான் சொல்லியிருக்கான் பாருங்கள், நான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லியிருக்கான், சொல்லிட்டு இப்போ மாற்றி சொல்கிறான்னு சொல்லலாம்ல. அதுக்கு அடுத்து என்ன வருது, ஏன்னா அவர் கனவு காண்கிறார், அது உண்மை அல்ல, நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் ஏன்னா அவர் கனவு காண்கிறார், நான் எப்போதும் அது போன்ற உறுதிமொழியை கொடுத்ததில்லைன்னு ஒருத்தன் பேசுகிறான். நீங்கள் வந்து முதல் லைனை மட்டும் கட் பண்ணி நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் பார்த்தீங்களா சொல்லியிருக்கான் பாருங்க. ஏன்னா பிடிஆரோட வாய்ஸ் தான் அது. பிடிஆர் ஒரு இடத்தில் கூட்டத்தில் பேசிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கேமராமேன்ட்டையோ உங்கள் எடிட்டர்ட்டையோ இந்த ஆடியோ தூக்கி போட்டிங்கன்னா அது போலி ஆடியோ, இதை கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கான்றது தெரியும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏதோ டெக்னிக்கலாக நம்ம ஏதோ அந்த வேலையை பார்த்துட்ருக்கனால டெக்னிக்கலாக தெரிந்தவர்களுக்கும் அறிவுபூர்வமானவர்களுக்கும் அதே நேரத்தில் வேறு இப்போ தொழிலில் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கும் இதையெல்லாம் ஒட்டலாம் ஒட்டலாம்னு எல்லாமே தெரியும், சரியா? ஆனால் சாதாரண பாமரர்கள் தான் இந்த நாட்டில் 80% இருக்காங்க. அதில் வந்து இந்த ஹியூமன் கேட்டல்ஸ்ன்றவன் 60%-70% இருக்கான். அவன் எதை சொன்னாலும் உடனே நம்பிடுவான், அடுத்த நாளே எவனையா குத்துறானா குத்திரான் ஐயோ தெரியாமல் குத்திட்டேன்னுவான். சரி, இப்படி மனிதர்கள் தான் நிறையா இருக்காங்க. இப்போ அவர்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன செய்தால் தான் நீங்கள் அரசியலில் காய் நகர்த்தி ஜெயிக்க முடியும். அந்த விவரம் தெரியாதவர்களை ஏமாற்றி அவர்களை வைத்து அவர்களுடைய ஓட்டை வந்து அறுவடை செய்கிறது தான் அரசியல், சரியா? இந்த அரசியலில் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிஆர் ஒரு இடத்துல பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து இவர்கள் எல்லாம் ஒன்று பேசி கொண்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 2 வருடங்களில் அவரும் அவருடைய இவரும் யார் சபரீசனும் இவரும் 300 கோடி அளவுக்கு சம்பாதித்து விட்டார்கள் என இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், இதற்கான எந்த ஆவண ஆதாரங்களும் கிடையாது, இப்படி வந்து பொய்யான தகவலை பரப்புவதா அவருடைய வேலையாக இருக்குது அப்படின்னு பேசுகிறார். ஜென்ரலாக அப்படியே பேசிட்டே போகிறார். நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்கன்னா, அவர்கள் 300 கோடி ரூபாய் 1 வருடத்தில் இருவரும் சம்பாதித்து விட்டார்கள், 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் அப்படின்றத மட்டும் கட் பண்ணுறீங்க. அது என்ன, நான் என்ன குற்றச்சாட்டுறேன், அவர்கள் 300 கோடி ரூபாய் 1 வருடத்தில் சம்பாதித்து விட்டார்கள் என அவர் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர் குற்றச்சாட்டு, இதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது, ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லி விடு எதிர்கட்சியை கடுமையாக பேசுகிறேன். ஆனால் இவர்கள் 300 கோடி சம்பாதித்து 30,000 கோடி சம்பாதிவிட்டார்கள்ன்ற மட்டும் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குன்னு உறுதியாக நீங்களும் சொல்கிறீங்களா? அது அப்படி தானே இருக்குது. நீங்கள் என்ன செக் பண்ணி உங்கள் எடிட்டரை கொடுத்து பாருங்கள், அந்த ஆடியோவை எடிட் பண்ணியிருக்கா இல்லையான்னு. எடிட் பண்ணியிருக்குன்றது ஓகே, அவருக்கு நீ ஒரு ஆடியோ வெளியிட்டா ஒருத்தன் வந்து இப்போ 3 செகண்ட் எவனா பேசுவானுங்க, அது அதுக்கு முன்னாடி என்ன பேசினாவா பின்னாடி என்ன பேசினா? இப்போ நம்ம 2 பேரும் 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கோம், நீங்கள் ஒரு விதம் நம்ம என்னங்க அப்படின்றத மட்டும் கட் பண்ணி போட்டு இவரை வந்து ஆங்கரை மிரட்டிக்கிறாருன்னு போட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம 40 நிமிஷம் பேசியிருப்போம், அந்த என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரு ஆக்ஷன் ஷார்ட்டை மட்டும் கட் பண்ணி போட்டு நீங்கள் என்னங்க இப்படி மிரட்டலாக பேசுகிறாரு, அவர் என்னை மிரட்டிட்டார் அப்படின்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் எங்கே போய் முட்டுறது? ஸோ இப்படி தானே இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து 10 செகண்ட் 8 செகண்ட் மட்டும் ஒருத்தர் பேச மாட்டாங்க, அப்போ முழு ஆடியோ வெளியிடு, முழு ஆடியோ வெளியிட வேணாம், இந்த இந்த 8 செகண்ட் 10 செகண்ட் இருக்குல்ல, இந்த ஆடியோ வந்து ஒரு விஷுவல் எடிட்டர்கிட்ட கொடுங்க, ஒரு சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுங்க, காரி துப்புவோம்,
எத்தனை இடத்துல வெட்டியிருக்காங்க, எந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க, எப்படி அதை மேட்ச் பண்ணியிருக்கான், எங்கே டவுன் பண்ணியிருக்கான், எந்த ட்ராக்கை எங்கே கூட்டி இறக்கியிருக்கான்றது அதில் சாதாரணமாக நம்ம வந்து ஆடியோ ட்ராக்காக அதை பார்த்தாலே தெரியுது. சரிங்களா, அவர் வந்து அவர் ஓப்பனாக பேசலை, எங்கே போய் பேசணும் அப்படின்றது. இருந்தாலும் அவர் கூட்டத்தில் பேசியது, கூட்டத்தில் பேசியதில் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அதில் அழகாக ஷார்ப்பாக இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் 30,000 கோடி அப்படின்னு கட் பண்ணி அவர் மறுத்திருக்காரு, இது என்னோடய வாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வேறு சில காரணங்கள் 2 நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் யோசிச்சிருப்பாரு, நம்ம இது எங்கேயுமே பேசலையே அப்படின்றப்ப ரீகால் பண்ணி பார்க்கணும். ஆமாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு போனோம், அதுவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாரு. அங்கே பேசின மாதிரி தான் இருக்குது இது அப்படிங்கும்போது அங்கே என்ன பேசணும்னு ரீகால் பண்ணி பார்த்தா, இவர்கள் வந்து 30,000 கோடின்னு சொல்லி பொய்யாக குற்றச்சாட்டை வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள், குற்றச்சாட்டு இருக்கா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாம் நீண்ட நேரம் பேசினதில் இந்த 30,000 கோடி இவர்கள் சம்பாதித்து விட்டார்கள். சரி, நீங்கள் சொல்றீங்க இந்த வெட்டி ஒட்டிருப்பாங்கன்னு, ஒட்டிருப்பாங்கல்ல, வெட்டி ஒட்டினதான் நீங்க போய் ப்ரூவ் பண்ணீங்க. சரி, நீங்க உங்க சவுண்ட் இன்ஜினியர்ட்ட கேளுங்க. நானே இல்லைன்னு ஒரு பொய் சொல்லி ஒரு மறுப்பை தெரிவிக்கிறதுக்கு பதிலா அந்த ஆடியோவே அவர் வெளியிட்டுட்டு போயிருக்கலாம். அவர் தேதும் ஆடியோ, இப்ப நான் உங்க ஃபங்க்ஷன், இப்ப நான் நீங்க உங்ககிட்ட பேட்டி கொடுக்க வரேன், நான் ஒரு 2 கேமராமேனை கூட்டு வர முடியும், ஆடியோ உங்ககிட்ட தான் இருக்கும், 6 மாசம் கழிச்சு நீங்க வெட்டி போட்டீங்கன்னா நான் என்ன பாவம் தானே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருச்சியில மாநாடு நடத்தினார். பலத்தை நிரூபிப்பதற்காக ஒரு மாநாடாக அதை பார்க்கலாமா, இதை எப்படி பார்ப்பது? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் இப்போ தான் இருப்பாங்கன்றது தான் தொடர் வாதமாக இருந்துச்சு எடப்பாடி அணியினரால். அவ்வளவு பெரிய கூட்டம் கூடப்பட்டிருக்கு, அது காசு கொடுத்து கூட்டினாங்களா இல்லை எப்படி கூட்டினாங்கன்றது அடுத்த விஷயம். ஒரு கூட்டம் கூடியிருக்கு இல்லையா, இது எப்படி எடுத்துக்கொள்வது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுண்டர் பண்ணி படம்லாம் பார்த்துருக்கீங்க, பழைய படத்தில் ஊரில் வந்து அடி வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பொண்டாட்டி அடிக்கிறே, எவனும் கதவை தட்டி உள்ளே வந்துடாதீங்கன்னு சொல்லி உள்ளே போய் பொண்டாட்டிகிட்டே அடி வாங்கிட்டு அருவாளை தூக்கிட்டு வெளியே ஓடி வருவான் பாருங்கள், அந்த கதை தான் ஓபிஎஸ் போட்ட கூட்டம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும், எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு சிரித்த முகமாக அப்படியே பொம்மை மாதிரி நடந்து போயிட்டு எல்லா ஆட்டையெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டாங்க, கடைசியில் இலையும் பிடுங்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு யாசகம் பெறணும்னா கூட ஒரு இலையோ ஒரு திருவோட வேணும், அது கடைசியில் இருந்தது, அதையும் உருவிட்டு விட்டாங்க. ஒரு கொடியிலேயே 2 இலை சேர்த்துருந்தார் அவர் சேர்த்துக்க. அப்புறம் என்னம்மா பண்றது, வெறும் கையில் வாங்கி திங்க முடியாதுமா, ஏதாவது ஒரு வேற பக்கத்து இலையினால எடுத்து சாப்பிடணும். ஸோ எதை போட்டிருக்காருன்னு வைங்களேன், அவர் காட்ட வேண்டிய பலத்தை காட்ட வேண்டிய இடத்துல அவர் தான் இப்போ முதலமைச்சராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர், அப்படி அதிகாரத்தில் வந்தவர், கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து பணம் செலவு பண்ணாமல் கட்சியில் வந்து தலைவர்கள்னு சொல்லி இருக்காங்க. அது தலைவர்கள் அவர்கள் கட்சிக்கு அவர்கள் தலைவர்கள் தானே, வெளியே வேறு மாதிரியே பார்க்கலாம். ஆமாம், அவர்களை பூராத்தையும் யாரையுமே அதில் ஒரு 10% ஒரு 50 பேர் தலைவர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், சீனியர்ஸ் 50 பேரோ 100 பேரோ, அதில் ஒரு 10 பேர் கூட இவர் 10% கூட இவர் கையில் இல்லை, அதை கூட தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு தலைமை, செலவு செய்ய மாட்டார் எதுவுமே இல்லாமல், கடைசியில் எல்லாத்தையும் பறித்ததுக்கு பிறகு இப்போ ஒரு மாபெரும் கூட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்காரு. இதுக்கு இது எதை செய்ய போகிறாரு, இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா, அவரோட அரசியல் வாழ்க்கை தான் என்ன அடுத்து? அவர் அதாவது எப்படின்னா, ஒரு 3 மேட்சில் சான்ஸ் தராங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு, 3 சீரீஸில் சான்ஸ் தராங்க, 4 மேட்ச்சு எல்லாத்துலையும் டக்கு விட்டு 1-2 அடிச்சுவிட்டு வீட்டில் வந்து அவர் பையனை பாலை போட சொல்லி சிக்ஸரும் போகிறமா வீட்டில் அடித்தானா எவ்வளோ காமெடியாக இருக்கும். மேட்சில் உனக்கு இந்தியா டீம்லேயே வாய்ப்பு கொடுத்து 3 சீரீஸில் கொடுத்து நீ 3-2 அடிச்சுட்டு வெளில வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் மேட்சில் 6-4 அடிச்சு என்ன பிரயோஜனன்ற மாதிரி மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து ஜூனில் விசாரிக்க, இதெல்லாமே அரசியல் தான்மா, மாற்றி மாற்றி நீங்கள் மேல்முறையீட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து எவரெஸ்ட் மாதிரி, ஹைகோர்ட் போகலாம், சிங்கிள் பெஞ்சு ஜட்ஜ் இருக்கும், டபுள் பெஞ்சு இருக்கும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சிங்கிள் அதே அரசியல் சாசனம் இதுன்னு போயிட்டு. ஒரு கேள்வினா, எடப்பாடி அவர்கள் அந்த ஜூலை 11 நடந்த தீர்மானங்கள் செல்லும், பொதுச்செயலாளர் தேர்தல் செல்லும், அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் அது கோர்ட் முடிவு செல்லும்னு அறிவிச்சிட்டாங்க, இருந்தாலும் இறுதி நாளைக்கு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு இழுத்துக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம், யாரோட அழுத்தம், அப்புறம் எப்படிதான் அரசியல் பண்ண சொல்லி ஒரே நாள்ல இப்ப இவரை முடிச்சு இவர அரசியலை விட்டு இவரை துரத்தி விட்டு இந்த ஊர்லயே இருக்காரு பாகிஸ்தானுக்கு கட்டி விட முடியுமா? ஓபிஎஸ் இவரையும் வாழ வைக்கணும், இவரும் ஒரு நம்பிக்கையில கொஞ்ச நாள் வாழ்வாரு, அவரும் நான் இது வந்து காதல் மாதிரி தான், எப்படியாவது அவர் நம்மளை லவ் பண்ணிடுவான்னு அலையிறது இல்லையா 6 மாதம், கடைசியில் அது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அவன் அலைஞ்சிருப்பான் 6 மாதம், இது ஒரு டிராவல் தான், கடைசியில் ஒரு மேரேஜ் நடக்கும், இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், இது ஒரு காதல் மாதிரி தான், இவர்களை வந்து ஏங்க வைத்து அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க, சாக விடக்கூடாதுல்ல. அதுக்காக ஓபிஎஸ் வந்து இன்றைக்கோட கிணத்துல குச்சி இப்போ அரசியல் வாழ்க்கை வேணாம் தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலையை நீதிமன்றம் கொண்டு வராது. அப்போ மேலும் மேலும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அங்கே வாய்ப்பு இருக்குது, பாகிஸ்தான் கோர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியாது, நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலான்ற ஒரு வாய்ப்பை காட்டிகிட்டே இருப்பாங்க. இவரும் வாழணும்லம்மா, அதுக்காக வந்து இபிஎஸ் வந்து கட்சியை கைப்பற்றிட்டாருனாலும் இவ்வளோ நாள் இருந்தவர் என்ன என்ன பண்ண முடியும்,
ஒரு கிணத்துல குதிச்சா சாக முடியும் அப்படி இல்லை. இவர் ஒரு அரசியல் நடத்துவார். இப்போ இந்த இதில் இன்னொரு விஷயம் சீரியஸாக சொன்னோன்னா, இதில் சசிகலா அவர்களுடைய பின்புலம் இருக்குது. அதற்கப்புறம் தான் ஓபிஎஸ்ஸுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அவர்கள் தரப்பில் இருந்தான் செலவு செய்திருக்கிறார்கள், இல்லைன்னா ஓபிஎஸ் அடுத்தவர்கள் டீ கூட வாங்கி தர மாட்டார் அப்படின்றது அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்குது. இந்த சூழ்நிலை திடீர்னு ஓபிஎஸ் இப்படி ஒரு மாநாடு செலவு அப்படின்லாம் பண்ணிட மாட்டார் அவர் கை காசை எடுத்து அப்படின்றது தான் அவருடைய கட்சிக்காரர்களே சொல்லக்கூடியதாக இருக்குது. சசிகலா பின் பக்கமாக அவருக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்து அவருடைய பேக்கப்பில் தான் இவ்வளோ துணிச்சலாக ஒருமையிலலாம் ஓபிஎஸ் இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காரா? பேசிக்கவே மாட்டார். லூசு பையன்லாம் சொல்லியிருக்காரு, யாராவது சிவி சண்முகத்து, அது உண்மையாக இருந்தால் கூட அது அவர் சொன்னதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரையும் சொல்லியிருக்காரு, ஜெயக்குமாரும் ஒரு லூஸுன்னு சொல்லியிருக்காரு, எடப்பாடியே ஒரு என்னமோ ஒன்று சொல்லியிருக்காரு, திமிர் பிடிச்சவனே இப்படி வந்து ஒருமையில் குலவெறியில் கத்தியிருக்காரு இதெல்லாம். ஆனால் இவ்வளோ நாள் கூட தான் இருந்தார். இப்போ அடுத்த சட்டசபை கூட்டத்தொடரில் இவர் பக்கத்தில் தான் உட்கார போகிறார். இபிஎஸ் பக்கத்தில் தான் இவர் உட்காருவார். ஏன்னா திமுக அரசு அது ஒரு கேம் ஆடும், இடத்த மாற்றவே மாற்றார், டென்ஷன் ஆகிறக்காகவே. இதெல்லாம் அரசியல் தான், இதெல்லாம் வந்து அவர்களும் செய்தது தான். ஜெயலலிதா செய்யாது இவர்கள் செய்யவில்லை, கருணாநிதி அவர்கள் செய்யாது ஜெயலலிதா செய்யவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக தொடர்ந்துடும். இதெல்லாம் அரசியல். இப்போ அதே இபிஎஸ் அங்கே தான் இருப்பார். இவர் ஒரு மனு கொடுத்துருக்காங்களே எதிர்கட்சி தலைவர், அந்த இது துணைத் தலைவர், அதை நீக்கணும்னு நீக்க மாட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு இழுத்தடிச்சு கடுப்பேற்றி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அரசியல்னு வச்சுக்கலாம். ஆனால் சசிகலாவோட பேக்கப் இல்லாமல் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை போட்டிருக்க முடியாது என்றும், இவ்வளோ துணிச்சல் ஓபிஎஸ்க்கு வந்திருக்காது என்றும் தற்போது பேசப்படுவது தான் உண்மையாக இருக்கு. வந்து அரசியல் ஹாட் டாபிக்ஸாக இருக்குது. இது ரெண்டு டிஎம்கே திமுக தரப்பில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஓபிஎஸ் தரப்பில் சின்னதாக ஒரு விஷயம். போன வாரம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹாட் டாபிக்காக இருந்தது டிஎம்கே ஃபைல்ஸ். அந்த விஷயங்கள் வந்து வழக்கப்படுவோம் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க, கருத்து மோதல்கள் இருந்துச்சு. 20ஆம் தேதி 21ஆம் தேதி நான் மீண்டும் வந்து அன்றைக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட அன்றைக்கி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கன்னா நீங்கள் வந்து 20ஆம் தேதி 21ஆம் தேதி தான் அலசி ஆராய்ஞ்சிட்டு வாங்க கேட்பேன். ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பே நடக்கலை, அதை தவிர்க்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் எதற்காக? ஏன்னா மத்திய அரசிடமே சிபிஐ அமலாக்கத்துறையிலேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி விஷயம்? முழுக்க முழுக்க அரசியல் தான். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, அதாவது என்னென்னா இந்த மக்கள் கூட்டத்தில் வந்து சில பேர் பொழுது போகாமல் இதையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், டிபேட்டை பார்ப்பான், அதை பார்ப்பான், இங்கே அரசியல், அவனுக்கு எதுவுமே பிரயோஜனம் இருக்காது, எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். நீங்கள் வந்து போங்க இது பூராமே, அதாவது சொத்துப்பட்டியல ஊழல் பட்டியல்னு கொடுக்குறது, நீ போய் படிச்சுட்டு வான்னா அதனால் எம்பிபிஎஸ் ஃபைனலில் பேப்பரா உட்காந்து ஒரு வாரம் படிக்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அப்படியே அண்ணாமலை ஒரு டிஏ சாப்பிட்டு உட்காந்துருந்தா 2 நிமிஷத்தில் நம்ம தம்பிகள் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதை கொடுத்தவனே படித்து பார்த்துறோம், ஏய் போ ஏய் வச்சுட்டான்டா ஏதோ டுபா கூட ஏதோ பண்ணியிருக்கான்னு அப்பயே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பயே கேள்வி கேட்க வேண்டியதானே. இதில் என்ன, நீ பதில் சொல்கிறதுக்கு திராணி கிடையாது. கேள்வி கேட்குறது நேரு காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து, ஜெயலலிதா காலத்திலேருந்து பத்திரிக்காரன் ரெடியாக தான் போவான், என்ன கேள்வி கேட்குறதுங்க போவான். நீ பதில் சொல்ல தயாரியாக இருக்கியான்றது தான் அங்கே கேள்வியாக இருக்குமே தவிர, அதை சமாளித்து இவர்களை மடக்குபவர்கள் தான் பெரிய தலைவர்கள். சரியா? இவரை வந்து என்னத்தையும் ஒரு 4 குப்பை பேப்பரை பொறுக்கி கொண்டு கொடுத்துட்டு இதை நீ படிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சுவான்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டார் பார்த்தீங்களா. அப்போ இதை வந்து பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர்களே ஏற்கனவே தெரியும், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார், நன்றி. மீண்டும் இன்னொரு